இப்போ நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வாழ்க்கையில், நம்ம ஒரு கடமையை செய்கிறோம், வேலைகள் செய்கிறோம். இப்போ இந்த ஞானம் லிபரேஷன் எல்லாம் அகம் சார்ந்தது, மனம் சார்ந்தது. ஞானம்னாலும் மனசு சம்மந்தப்பட்டது தான், லிபரேஷன்னாலும் மனம் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நிறைய பொறுப்புகள் இருக்கோம், கடமைகள் இருக்கிறோம். அப்போ நம்ம செய்கிற செயல்கள் வேறு. இந்த செயல்கள் வந்து நம்முடைய மனதின் உதவி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது. நீங்கள் எத்தனை பணிகள் இருக்கிறீங்க, அத்தனை பணிகளையுமே மனதினுடைய உதவியோடு தான் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து சிக்கலான பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை நீங்கள் அட்டன் பண்ணும் பொழுது அந்த சிக்கல் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஒரு வேகமாகவோ கோபமாகவோ பயமாகவோ வருத்தமாகவோ ஏதோ ஒரு வகையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து இதில் நம்ம இங்கே என்ன பண்ணணும், இங்கே அகத்தில் நம்ம என்ன பண்ணணும், புறத்தில் என்ன பண்ணணுங்கிறதுல சில குழப்பங்கள் ஏற்பட்டுரும். அதனால் நம்ம அகத்தில் வந்து நம்ம ஒரு வேலையுமே இல்லை, எல்லாத்தையும் அப்படியே இயற்கைக்கு விட்டுறலாம். ஆனால் புறத்தை நீங்கள் இயற்கையில் விட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, எப்படி வேணாலும் நடந்துட்டு உடனே விட்டீங்கன்னா அது தொழிலாகவே இருக்காது. அங்கே வந்து சில கட்டுப்பாடுகள், சில ஒழுங்குகள், சில நெறிமுறைகளை வச்சாதான் ஒரு செயல் வந்து முழுமையாக இருக்கும், சரியாக நடக்கும். அப்போ நம்ம செயல்களை பொறுத்தளவில் சில ஒழுங்குகள், விதிமுறைகள், ஒழுக்கங்கள், ஒரு சரியான அணுகுமுறை எல்லாமே தேவைப்படும். அகத்தை பொறுத்தளவில் இந்த அணுகுமுறை தான் தப்பு, அதை இயற்கைக்கு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அணுகுமுறை பண்ணாலும் அது அகப்போராட்டமாக மாறிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் சுதந்திரம்தான் அங்கே உள்ள ரூல்ஸ், அங்கனுடைய ரெகுலேஷன் வந்து சுதந்திரமாக விட்டுறோம். நம்ம எந்த கட்டுப்பாடும் பண்ணக்கூடாது. அகத்தை பொறுத்தளவில் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம். புறத்தை பொறுத்தளவில், செயல்களை பொறுத்தளவில் ஒரு ஒழுங்குமுறை. அதனால் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம நிறைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சால்வ் ஆயிரும். அதனால் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு சொல்லி நம்ம ரெண்டையும் இணைச்சி பார்க்குற ஒரு தன்மைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதில் இந்த அகம் புறம்ங்கிறதுல இப்போ இன்றைக்கி பார்ட் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்ட் டூன்னுட்டு என்ன ஒரு பகுதி இருக்குது, அதை நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி அகம் புறம் பார்ட் ஒன்னுங்கிறதுல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த பிரச்சனைன்னா என்னன்னுட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் என்னெல்லாமோ சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அடுக்கடுக்காக பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோம். அதனால் பிரச்சனைனா என்னன்னு யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நாம் வந்து தெருவில் நடந்து போயிட்டுருக்குறோம், ஹேண்ட்பேக்கில் ஒரு 50,000 ஒரு 50,000 கையில் வச்சுருக்கோம். யாரோ ஒருத்தர் பிடிங்கிட்டு ஓடிடுறாரு, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு அது ஒரு டென்ஷன் தான், ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் முன்புன்னு தெரியாதவர் வந்து நம்மகிட்ட தார்மாராக வந்து தகராறு பண்ணிகிட்டு இருக்காரு, அது நம்மளால் ஏற்றுக்கிட முடியாது, அதுவும் ஒரு பிரச்சனை தான். இப்போ நாம் வந்து நிறையா ஏர்ன் பண்ணுறோம், ஒரு வீடு கட்டணுன்னு ஆசைப்படுறோம், அதுக்காக ஒரு நிலத்தை வாங்கி போடுறோம். வாங்கி போட்டு நிறைய இதெல்லாம் போட்டு அந்த பிளான்கள்லாம் அப்புறம்லாம் வாங்கி நம்ம வீடு கட்டுறதுக்காக கிளம்பி, வீடு கட்டுறதுக்காக அஸ்வாரம் தோன்றதுக்காக போகிறோம். நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறார். இப்போ இது வந்து நம்ம ஏற்றுக்கிட முடியாது, இதுவும் ஒரு பிரச்சனை தான். இப்போ இதே மாதிரி நமக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு சிவில் வழக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தரப்புலேயே நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது, அவர் தரப்புலேயே நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஒரு நியாயத்தை சொல்கிறார், நாம் ஒரு நியாயத்தை சொல்கிறோம். கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த கேஸ் வந்து நமக்கு விரோதமாக, அந்த எதிர்ப்பு பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடும். இப்போ இதை நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதுவும் நமக்கு ஒரு மன வருத்தம், மன வேதனை, ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இப்படி நிறைய அணுகுமுறைகளில், நிறைய நிறையா சந்தர்ப்பங்களில் நம்ம நடக்கக்கூடிய, நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு பிரச்சனையான அம்சமாக நமக்கு அமைஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து இந்த பிரச்சனைகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதில் வந்து இந்த எல்லா பிரச்சனைகளையுமே வேறொரு வகையில் ஒரு ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு நாள் காலையில் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, காலையில் நீங்கள் அலுவலகத்துக்கு போகணும், வீட்டில் ரெடியாகி நீங்கள் கிளம்புறீங்க. காலையில் இடமனிலிருந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தகராறு, எலும்புனிலிருந்தே தகராறு, சாப்பிட போகும்போது தகராறு, வீட்டை விட்டு வெளியே போகும்போது தகராறு. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா போகிற இடங்களெல்லாம், நீங்கள் பிரயாணம் பண்ணுற இடங்களெல்லாம் தகராறு வருது. ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனை வருது.
காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க. பிரச்சனையும் ஆஃபீஸை முடிச்சுட்டு பலபடி நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும், வர்ற வழியெல்லாம் தர்றாரு. பழையபடி வீட்டுக்கு வந்தால் பழையபடின்னு தர்றாரு. நீங்கள் ராத்திரி தூங்க போ காலையில் எலும்புலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் ஒன் பை ஒன்னாக ஏதாவது தர்றாரு வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், அத்தனை தகராறுக்கும் மத்தியில் உங்கள் மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. நீங்கள் எத்தனையோ பிறகு அடுக்கடுக்காக பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, ஆனால் மனசு அமைதியாக இருக்குது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது என்ன ஒரு கேட்டகரி, ஒரு கற்பனை, கற்பனைன்னு வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது கேட்டகரி, இப்போ முதல் கேட்டகரியில் காலையிலேருந்து நீங்கள் இரவு படுக்க போகிற வரைக்கும் அடுக்கடுக்காக பிரச்சனை. இந்த ரெண்டாவது கேட்டகரியில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் காலையில் எழும்புல இருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக போயிட்டு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கு. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இது கிடைக்குமோ, இது கிடைக்காதோன்னு சொல்லி மனசு மட்டும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் கொந்தளிச்சிக்கிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லாமல் இருக்கு. இப்போ முதல் கேட்டகரியில் வந்து ஆயிரக்கணக்கான பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. ரெண்டாவது கேட்டகரியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, மனசு மட்டும் கொந்தளிப்போடு இருக்கு. இப்போ இந்த ரெண்டுலேயுமே எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க நீங்கள்? முதல் கேட்டகரியை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, ரெண்டாவது கேட்டகரியில் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? எதை? ஃபஸ்ட்டு கேட்டகரியா? அப்போ என்னென்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மனசு எப்படி இருக்கணுங்கிறது தான் உண்மையான பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை இல்லாமல் மனசு வந்து நிம்மதி இல்லாமல் அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம சர்வசாதாரணமாக பார்க்குறோம். ஒரு பிரச்சனை இருக்காத மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கும், இது எல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்குறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு சாத்தியமா நீ பார்த்தான்னு சொன்னால், அதுதான் நமக்கு சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒன்று. ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.